ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைகள் அலப்பறைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரினாக்கே ஒரு விபூதி ஒன்று போட்டாச்சு முதல்ல ஸ்டார்டிங்லே. ஓகே, நம்ம வீடியோ வந்து பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் கணக்கு வீடியோ பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள் வீடியோவை. ஏன்னா நம்மளோட கன் கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம். கன் கலெக்ஷன்லாம் ஒரு அது ஆயுத பூஜை வந்து போட்டு விட்டுலாம்னு சொல்லிட்டு தான் கன் கலெக்ஷன்லாம் காமிக்க போகிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கன் கலெக்ஷன் பார்க்கணும். நம்ம கன் கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி வீடியோ போடல, 2021 ஸ்டார்ட் ஆகி, அதனால் வந்து பார்க்கணும்னு நினச்சினா நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இல்லை நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் வந்து வேறு வீடியோ பார்த்துட்டு போகலாம். ஓகே, நீங்கள் வந்து வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டே வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. ப்ரோ நான் ஃபுல்லாக பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். பார்த்துனே வாங்க. கன்ஃபார்மாக எப்படி பார்த்தாலும் நிறைய கன்ஸ்கின்ஸ்லாம், ஒரு சில கன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கின்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஏக்கைகளும் 8 ஸ்கேர்லாம் 6 அந்த மாதிரி பண்ணு எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். மொத்தமாக ஆல் ஓவர் கலெக்ஷன், அதாவது மற்ற கன்ஸும் கலெக்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கால்குலேட்டே பண்ணதில்லை. நீங்கள் ஆனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே வாங்க, எத்தனை கன் ஸ்கின் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் ஆல் ஓவராக மொத்தமாக. அது வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு அப்போனா ஒரு வீடியோ போடும்போது 200+ கன் ஸ்கின்ஸு, 500+ கன் ஸ்கின்ஸ்னு நம்ம என்ன ஒன்று அப்படி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபார்மாக நீங்கள் யாரனா எண்ணி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக எண்ணி சொல்லுங்கள், கன்ஃபார்ம் அண்ணனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தம்பிங்க ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கில்டில் யாரனா சேரணும்னு நினச்சினாலும் கில்டில் வந்து சேர்ந்துங்க. அது மூலமாக கிஃப்ட் வின் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தேன். இந்த வீக் வந்து அந்தளவுக்கு எடுத்து பார்த்த அளவுக்கு போகல, அதனால் வந்து நானும் விளையாடல மெயினாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணோம்னா எல்லாருமே வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணால் கன்ஃபார்மாக நம்ம கில்ட் வந்து மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வர முடியும். நீங்கள் ஆல்ரெடி லைவில் வந்து பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி லைவில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கெஸ்ட் ஐடியில் மட்டுமே ஒரு 9-10 ரூம் கார்டு இருந்துச்சு. அப்படின்னா பார்த்துங்க, நாங்கள் ஒரு டைமில் வந்து என்னோடய ஐடியில் மட்டுமே, அதாவது இப்போ நம்ம ஒரிஜினலாக விளையாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரூம் கார்டு இருந்து அப்படியே தொடர்ச்சியாக வாரம் அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி பயங்கரமாக சேர்த்துருந்த கில்ட் வந்து ஓரளவுக்கு இப்போ அப்படியே வந்து ஆக்டிவ் பிளேயர்ஸ் இல்லாததுனால ஒரு மாதிரி நின்று போச்சு. அதான் மெயின் காரணம். நீங்கள் யாரா வந்தீங்கன்னா மறுபடியும் அதே லெவல் 4 கில்டை இன்னும் வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரீஜன் அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம, அதாவது க்ளோரி பாயிண்ட் மூலிமா ரீஜன் லெவலுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதனால் கன்ஃபார்மாக வந்து நம்மளோட கில்டில் சேரணும் அப்படின்னு வச்சுன்னா எல்லாருமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐடி கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து போட்டு சேர்ந்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் யாரா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணிங்க. அதனால் என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் டெலகிராமில் டக்குன்னு நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து டக்குன்னு மெசேஜ் பண்ணிவிடுவேன். அந்த யாருன்னா ஐடி சேல் எதனா சேல் பண்ணணும்னு நினச்சினாலும் டெலகிராமில் வந்து வீடியோ அமுச்சு விடுங்க. லிங்க் வீடியோ வந்து மொத்தமாக அனுப்பிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா கூட டெலகிராமில் உங்களுக்கு மெசேஜ் மாதிரி வந்துடும் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து அதில் போய்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிடியம் கோட்ஸ் அந்த எல்லாமே வந்து டெலகிராமில் வரும். அந்த மெயின் ரீசன் நீங்கள் வந்து ரிடியம் கோட்ஸ்லாம் எனக்கு கரெக்டாக எடுத்துக்கணும் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண மட்டும் தான் முடியும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதும் கன்ஃபார்மாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில அப்டேட்லாம் வந்து கரினாதான் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது போஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்டோரி என்ன போடுவேன், அதனால் வந்து மெயினாக வந்து அதில் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்க. ஓகே, இதுவரையும் நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன் ஸ்கின்ஸ்லாம் அண்டு இந்த மாதிரிலாம் இதில் வந்து எதெல்லாம் உங்ககிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எங்கிட்ட 10 ஸ்கின் இருக்குது, உங்ககிட்ட எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படி அந்த மாதிரி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து போக்கரில் இந்த மாதிரி கலர் எங்கிட்ட இருக்குது, எல்லோ இருக்குது, எல்லோ போக்கர் எங்கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் டேட்டுன்னு தெரில, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 14, நாளைக்கு இல்லாமல் அதுக்கு மறுநாள் 11ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வந்து ஈவெண்ட் வந்து பயங்கரமாக விடுவ போகிறாங்க. அந்த ஒரு நியூ மூவி ஒன்று வருது, அந்த மூவியில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் கட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒன்று சேர்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஹெல்மெட் மாதிரியான ஒரு இது வந்து ஃபேஸ் கட் வந்து அந்த மூவியில் வருது. அந்த மூவியும் கரினாவும் வந்து ஒரு கோலாபரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒன்று ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் காரணம், அந்த ஈவெண்ட் வரதுக்கான காரணம். அது மூலிமா வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டர்ஸு, அந்த ட்ரெஸ் பண்டல்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. கன்ஃபார்மாக வந்து அன்றைக்கி வந்து ஒரு ரிடீம் கோடு இருக்கும். அதாவது அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஒரு லைவ் ஒன்று இருக்குது. அந்த லைவ் வந்து முடியும்போது வந்து அந்த ரிடீம் கோடு கொடுப்பாங்க. அந்த ரிடீம் கோடு மறக்காமல் எல்லோரும் எடுத்துங்க. அது பார்த்தீங்கன்னா நானே நம்ம சேனலில் போட்டுருவேன், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறீங்க. கன்ஃபார்ம் நம்ம சேனலில் போட்டுருவோம், நீங்கள் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதில் தான் நீங்கள் வந்து அந்த ஏஜி ஸ்கின்னு, அந்த ரூம் கார்டு அண்டு அந்த கார் ஸ்கின் இது மூணுமே நீங்கள் உங்களால் எடுக்கவே முடியும். இல்லைனா வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் அன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருங்க. அதாவது நாளை அன்றைக்கி
அதாவது பார்த்திங்கன்னா சாட்டர்டேவா அப்படின்னு நினைக்கிறேன். சாட்டர்டே தான், அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் சாட்டர்டே வந்து நம்ம சேனல் வந்து நைட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. கன்ஃபார்ம் எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் டக்குன்னு உள்ள வந்து எடுத்துங்க. ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பாய்.